மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி. அதாவது 4/10/2018 வியாழக்கிழமை இரவு சரியாக 10:05 குரு பகவான், அதாவது துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மகர ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசியாகிய மகர ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகவும் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்பொழுது உப ஜெய லாபஸ்தானத்துக்கு, துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க. அற்புதமான சிறப்பு. அதாவது 11 இடத்துல குரு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய பண வரவுகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. நல்ல குண நலன்களையும் கொடுப்பார். ஒரு சில பேருக்கு பணம் நிறையா வரும்பொழுது குணம் மாறும். ஆனால் பணத்தையும் கொடுத்து குணத்தையும் கெடுக்காமல் மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது. பயப்பட வேண்டாங்க. மகர ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு 11 இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறத ஒரு பாடலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 11 குரு வந்தால் பார் போற்றும் மேன்மை வரும், விதி என்ன என்றாலும் வெற்றி கொள்ள துணிவு வரும். 11 குரு வந்துருந்தீங்களே பார் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் வந்து மேன்மை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விதி என்னவா இருந்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய துணிவு வரும். புது வாழ்வில் இணைந்திடலாம், புத்திரரை பெற்றிடலாம். புது வாழ்வு அப்படிங்கிறது வந்து திருமணத்தில், அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும். திருமண பிராப்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் அடுத்து பிள்ளை செல்வம் வேணும் இல்லையா, அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிகார பதவிகளும் அண்டி வந்து சேர்ந்துடும். அதிகாரம் பதவி பட்டம் இதுவெல்லாம் வந்து நீங்கள் தேடி போகாமலேயே நாடி வரக்கூடிய நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது மகர ராசிக்கு. சுருக்கமாக சொல்ல போனோம்னா கிள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது மகர ராசிக்கு. இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரர் தகரத்தை எடுத்தால் கூட தங்கமாக மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் அதற்குண்டான வாய்ப்புகளும் அதற்கு மேலான வருமானங்களும் அகில உலகத்தில் வெகுமானங்களும் நிச்சயமாகவே அமையும். இதே குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய, அதாவது 5 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை சேர்த்துக்க முடியும். சேர்த்துக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தருணங்கள் அதிகமாகும். இதே குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய 7வது பார்வையாக பஞ்சமஸ்தானத்தை, அதாவது மகர ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால வளர்ந்த பிள்ளைகள் தளர்ந்த நோக்கோடு இடம் பெயர்ந்த, அதாவது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு பெயர்ந்த அந்த பிள்ளைகளை கண்டிப்பாக நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நாடி கொண்டு வரக்கூடிய நல் யோசனை அமையும் இந்த குரு பார்வையால். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோடி நன்மையில் ஒரு நன்மை குண நலனுக்குண்டான நன்மை. அந்த மாதிரி தவறிப்போன பாதை மாறிய பிள்ளைகளை பக்குவமாக பண்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி இந்த குரு பகவானுடைய 5 பார்வையால் அமையுது. இதே குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானமாகிய கடகராசியை பார்க்கறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெகுமானங்கள் உதயமாகும். எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றியை சந்திக்கக்கூடிய பக்குவமும், அதே சமயம் பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோதைரியமும் அதிகமாகும். ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு மேலே அதிகாரமும் ஆண்களுக்கு மேலே வருமானமும் ஆண்களுக்கு மேலே முன் யோசனையும் பெண்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவானுக்கு இந்த குரு பயிற்சிக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நல்லது, வியாபாரிகளுக்கு நல்லதோ நல்லது, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதாவது பாதையோரம் கீரை வைக்கிற பாட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய மாபெரும் செல்வந்தராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த மாதிரியான அனைவருக்குமே நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரு பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும், அதாவது வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.